ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் டெலிவரஸ். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நாலு பேர் ரொம்ப பதட்டத்தோட முட்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மரண பயம் அவங்க கண்ணில் தெரியுது. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தரா அவங்களோட தலைகள் எல்லாம் வெட்டிட்டு அவங்க முதுகுல இருக்கிற தோலை மட்டும் உரிக்கிறாங்க. ஏன்னா அதுல ஏதோ ஒரு வகையான டாட்டூ இருக்குங்க. முதுகுல இருக்கிற அந்த தோலை அப்படியே உரிச்சு பாடம் பண்ணி அதை சுத்தி வைக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் காட்டுறாங்க, அங்க நிறைய கன்னியாஸ்திரிகள் இருக்காங்க. அந்த இடத்துல மெயினா சிஸ்டர் யூலியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க. எல்லா சிஸ்டரும் டைனிங் ஹால்ல உட்காந்துட்டு அன்னைக்கான பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு சிஸ்டர், ஏன் நம்ம எல்லாம் கண்ணாடி பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்க, கடவுளுக்கு சேவை பண்ணும் போது நம்ம அழகு முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நிறைய சர்ச்சைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒருத்தவங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கும் போல இருக்கு. அவங்களுக்கு தையெல்லாம் போட்டுட்டு கடவுளை வணங்கிட்டு பிரேயரும் பண்ணிட்டு அன்னைக்கு தூங்க போயிடுறாங்க. அன்னைக்கு தூங்கி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல முதுகு தொல்லாம் உரிச்சாங்க இல்லையா, அதே இல்யூஷன் இவங்களுக்குள்ள வர அப்படியே வயிறு வழியில துடிக்கிறாங்க. துடிச்சது மட்டும் இல்ல, கடகடன் பாத்ரூம்ல போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த முதுகு தோல் உரிக்கப்பட்ட இடத்துல ஒரு பாஸ்டர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு கண்ணும் இருக்காது, அவரோட முகமெல்லாம் ரத்தமா இருக்குதுங்க. அதே சமயத்துல இவங்க நின்றுட்டு இருக்க அந்த பாத்ரூம்ல ஜன்னல் இருக்கும் இல்லையா, அதுல வந்து படார்னு ஏதோ ஒண்ணு மொத அதை பார்த்து பயந்த யூலியா வீலின் கத்துறாங்க. திரும்ப அவங்களுக்கு வயிறு வலி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வயிறு வலி தாங்க முடியாததுனால நேரா பிரேயர் பண்ற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல மேரி மாதாவோட ஸ்டாச்சு இருக்கு. அவங்களோட கண்ணில அப்படியே கண்ணீர் வழிஞ்சிட்டு இருக்கு. நம்ம சிஸ்டர் யூலியா அதை பார்த்துட்டு தன்னோட ரெண்டு கையையும் பாக்குறாங்க. அவங்க ரெண்டு கையும் சிலுவையால் அறையப்பட்ட எப்படி ஒரு மார்க் இருக்குமோ அதே மாதிரியான மார்க் அவங்க கையில இருக்குது. அந்த உள்ளம் கையில இருக்கிற மார்க்ல இருந்து அப்படியே புதுசா ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வயிற்று வலி, அதை பார்த்துட்டு அப்படியே வேலன் கத்த அந்த சீன் அதோட கட் ஆகி ரஷ்யால இருக்கிற ஸ்பெயின் பீட்டர்ஸ் பர்க் காட்டுறாங்க. அங்க ரஷ்யன் பிஷப் ஃபாதர் ஃபாக்ஸ் கிட்ட, இங்க பாருங்க இந்த போட்டோல ஃபைல்ல இருக்கிற இந்த பொண்ணோட பேர் யூலியா, இவ திடீர்னு பிரெக்னன்ட் ஆயிருக்கா. அவ எப்படி பிரெக்னன்ட் ஆனான்னு தெரியல, பட் கடவுளால அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அவளுக்கு ட்வின்ஸ் பேபி இருக்கிறதாகவும் அவளோட வயிற்றுல இருக்கிற ட்வின்ஸ் பேபில ஒண்ணு நல்லது ஒன்னு ஈவில், அந்த ரெண்டு பேபியும் அவகிட்ட கம்யூனிகேட் பண்ணதாகவும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கார்னல் ரூசோன்னு வாட்டிகன் சிட்டில இருந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்காக ஒருத்தர் வர்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ வாட்டிகன் சிட்டில எடுத்திருக்காங்க. அவருக்கு டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பண்ண தெரியும். அவரோட ஹெல்ப்பை வச்சு இந்த கேஸ் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்தவர லூனான ஒரு லேடி இன்வைட் பண்றா. ரெண்டு பேரும் ரூமுக்கு போறாங்க. அந்த இடத்துல இங்க பாருங்க, உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் கேஸா இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க கண்டிப்பா இந்த ஜாப பண்ணி ஆகணும். அந்த பொண்ணு யூலியாக்கு நீங்க ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நான் இப்போ என்னோட வேலை விஷயமா எஸ்தோனியா போறேன். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கனடால என்ன நடந்துச்சுன்னு நம்ம பேசலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபாதர் ட்ரெயின்ல சிஸ்டர் யூலியா இருக்க கான்வென்ட் நோக்கி போறாரு. அந்த சமயத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபைல்கள் எல்லாம் பாத்துக்கிட்டே போறாருங்க. ஒரு வழியா அந்த கான்வென்ட்டுக்கு போய் சேர்றாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் ரீய போட்டு போட்டு அந்த கான்வென்ட்டே போட்டுறாங்க. அந்த கான்வென்ட்குள்ள யாராலையும் அந்நியர்கள் யாராலையும் அந்த கான்வென்ட்குள்ள வர முடியாதுங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அடுத்த சீன்ல சிகப்பு கலர் அங்கி போட்ட ஒரு ஃபாதர் ஃபாதர் ஃபாக்ஸ வரவேற்கிறாரு. உங்களுக்கு ஒண்ணு காட்டணும் ஃபாதர், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா மேரி மாதா இருக்கிற அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க மேரி மாதா கண்ணில இருந்து கண்ணீர் மாதிரி வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிச்சோன்னு ஃபாதர் ஃபாக்ஸ் பக்கத்துல இருக்கிற டேப் எல்லாம் தொட்டு பாக்குறாரு. அதுலயும் நீர் கசிவு இருக்கிறதுனால வெளியில கோல்டா இருக்கு, இங்க சுடுதண்ணி வருது, அதனால கண்டென்சேஷன் ஆகி இது மாதிரியான தண்ணி வருது, வேற எதுவும் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பாஸ்டர் சோல் வராரு. அவரு யாருன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு நாலு பேரை வெட்டுற மாதிரி அவங்க தோல் எல்லாம் உரிக்கிற மாதிரி பாத்துட்டு போயிருந்தீங்களா, அவரு தான் பாஸ்டர் சோல். அவரு வந்த உடனே, யூலியா உங்களை மட்டும் பாக்க விரும்புறா, எங்க யாரையுமே பாக்கலவ, நீங்க என்ன ஏதுன்னு போய் விசாரிங்க அப்படின்னு சொன்னோன்னு பக்கத்துல சிஸ்டர் நிக்கர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சிஸ்டர் யூலியா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விபச்சாரம் மாதிரியான பாவ தொழில ஈடுபட்டதா அவர்கிட்ட சொல்றாங்க. அடுத்த சீன்ல பாஸ்டர் ஃபாக்ஸ் சிஸ்டர் யூலியாவை மீட் பண்றாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு தடுப்பு சுவரி இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல ஃபாதர் ஃபாக்ஸ் சிஸ்டர் பார்த்து, ஏ சிஸ்டர் நீங்க நன்னாகணும்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல ஃபாதர், கடவுளை என்ன இங்க வர வச்சாரு, என்னோட காலங்கள் சாகர் வரைக்கும் நன்னா இருக்கலாம்னு நினைச்சேன், பட் உனக்கும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு கடவுள் தீர்மானிச்சிட்டார் போல இருக்கு, அதனாலதான் எனக்கு ரெண்டு குழந்தைகளை கொடுத்திருக்காரு. அந்த ரெண்டு குழந்தைகளும் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிச்சுங்க, ஏதோ ஒரு தீமையான நிகழ்வுகள் நடக்க போது, அதை தடுக்கிறதுக்கு உங்க ஒருத்தரால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத என்கிட்ட தெரியப்படுத்தினாங்க, அதனாலதான் ஃபாதர் உங்களை மீட் பண்ணோம் நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு சிஸ்டர் வந்து அவங்கள கூட்டிட்டு போயிடறாங்க. அடுத்த சீன்ல ஒரு சிஸ்டர் கூட ஃபாதர் ஃபாக்ஸ் நடந்து அந்த கான்வென்ட் எப்படி இருக்குன்னு சுத்தி பாக்குறாரு. அதுல ஒரு சிஸ்டர் வயசான சிஸ்டர் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காங்க. இவரு கூப்பிட்டதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம டிவி பாத்துட்டு இருக்காங்க.
இருப்பாங்க. அந்த சமயத்துல பக்கத்துல இருக்க சிஸ்டர், அவங்க தூக்கத்துல நடக்கிறவங்க, மேபி அவங்க தூங்கிக்கிட்டே டிவி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு இடத்துல இந்த சிகப்ப அங்கி போட்ட இம்முனன்ஸ், ஃபாதர் இம்முனன்ஸ் இருக்காரு. அவரு நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஃபாதர் ஃபாக்ஸ் அங்க போக, வாங்க ஃபாதர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பாத்தீங்களா நிறைய போட்டோகிராஃபி இருக்குது, இதெல்லாமே மனுஷங்களோட ஸ்கின்ல இருந்து எடுக்கப்பட்ட போட்டோகிராஃபிஸ், இது என்ன லாங்குவேஜ்னே புரியல, உங்களால இத கோடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்குது. அதையும் ஃபாதர் ஃபாக்ஸ் கிட்ட காட்டோன்னா அவர் அதை படிச்சு, ஒரு கன்னியாஸ்திரிக்கு ரெண்டு குழந்தைகள் தரிப்பாங்களாம், அதுல ஒண்ணு தேவ குழந்தையா இன்னொன்னு சாத்தானோட குழந்தையா, அந்த ரெண்டு குழந்தையில சாத்தான் குழந்தைய தேவ குழந்தை அழிக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா சிஸ்டர் யூலியா வயிற்றுக்குள்ள இருக்கிறதும் ரெண்டு குழந்தைங்க தான், சோ அவளுக்கும் காட்சிகள் தெரியுதுன்னு சொல்றா, யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொல்றா, ஏதோ தீமை நடக்க போதுன்னு சொல்றா, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ குழந்தை அவகிட்ட கம்யூனிகேட் பண்ணதா சொல்லியிருக்கா. அந்த ரெண்டு குழந்தைகள் இவ வயிற்றுல இருக்க இதே ரெண்டு குழந்தைகள் தான் அப்படின்னு ஃபாதர் இம்முனியன் சொல்ல, அதுக்கு ஃபாஸ்டர் ஃபாக்ஸ், இல்ல ஃபாதர் அப்படி இருக்காது, அதையும் இதையும் ஏன் லிங்க் பண்றீங்க, இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், ஆனா இப்ப இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க, இதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்க முடியும்னு நான் நினைக்கல அப்படின்னு ஃபாதர் சொன்னோன்ன, சரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் காட்டுறாங்க. சிஸ்டர் யூலியா ஒரு பெட்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த சமயத்துல குழந்தைகள்லாம் எட்டி உதைக்கும் இல்லையா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது, அது மாதிரியான ஒரு சென்சேஷன் வர டக்குன்னு வயிற்ற பாக்குறாங்க. இந்த சமயத்துல ஃபாஸ்டர் சால் அந்த இடத்துக்கு வராரு. சிஸ்டர் யூலியா அவங்க பார்த்து வீலன்னு கத்துறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. இவங்க ரெண்டு பேரும் அந்த சத்தத்தை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைறாங்க. திரும்பவும் சிஸ்டர் காட்டுறாங்க, அவங்களுக்கு ஃபாஸ்டர் சால் ஊசி எல்லாம் போட்டுட்டு இருக்காரு, அங்க என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஃபாக்ஸ் சொன்னோன்னே, ஒண்ணும் இல்ல அவங்க வியடா கத்தும் போதெல்லாம் நாங்க ஊசி போட்டு அவங்களை அடைக்கிடுவோம், நீங்க எங்களுக்காக இதை மொழிபெயர்த்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இப்ப போகலாம் அப்படின்னு ஃபாஸ்டர் எமினன்ஸ் சொல்ல ஃபாதர் ஃபாக்ஸும் வெளியில வந்துடுறாரு. அடுத்த சீட்ல ஃபாதர் ஃபாக்ஸ் நடந்து போயிட்டே இருக்கும் போது அவரு பின்னாடி யாரும் நடந்து போற மாதிரி இருக்கு, திடீர்னு அந்த உருவம் மறைஞ்சோன்னே இவரும் கண்டினியூஸா நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த உருவம் போச்சு இல்லைங்களா, அதோட காலடி தடம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. பேக் சைட் டோர் ஓபன் ஆகி அந்த இடத்துல டம்மு டம்முன்னு சத்தம் கேக்குது, எந்த பக்கமா சத்தம் வருதோ அந்த பக்கத்தை நோக்கி நடக்கிறாரு. கதவை திறந்துட்டு வெளியில போய் பார்த்தா அந்த காலடி தடம் அந்த ஸ்னோல பதிஞ்சிருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. தூரத்துல பார்த்தா சிஸ்டர் யூலியா நிர்வாணமா அப்படியே போயிட்டு இருக்காங்க. அவங்க போறதும் ஒரு சின்ன தண்ணி மாதிரி தேங்கி இருக்கிற இடத்துக்கு, அந்த இடத்துக்கிட்ட அவங்க போய் முழுக போறாங்க. நல்ல தெரிஞ்ச ஃபாதர், சிஸ்டர் யூலியா போகாதீங்க போகாதீங்கன்னு அப்படின்னு கத்த, சிஸ்டர் யூலியா திரும்பி ஃபாதர் ஃபாக்ஸ பார்த்துட்டு திரும்பவும் கண்டினியூஸா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த தண்ணிக்குள்ள மூழ்கியே போயிட்டாங்க. ஃபாதர் வேகமா ஓடி போய் அந்த தண்ணிக்குள்ள தேடி தேடி பாக்குறாரு, அங்க சிஸ்டர் யூலியா இல்ல, பட் ரெண்டு குழந்தைகள் தண்ணியிலிருந்து மிதந்து கீழே இருந்து மேல வருது. அந்த சமயத்துல இவர் அப்படியே தூரத்துல இருந்து காட்டுறாங்க, ஒரு சிலுவை மாதிரியான கட்டிங்க அந்த ஸ்னோல பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல தாங்க அந்த தண்ணி இருக்கு. அவர் எழுந்து நின்னு யூலியா யூலியான்னு கத்த, பக்கத்திலே சிஸ்டர் யூலியா வாய திறந்துட்டு ஆன்னு கத்துவாங்க பாருங்க. இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு தூக்கத்திலேயே எழுந்துக்கிறாரு. இதுவரையும் அவர் கண்டது கனவு, வேத்து விறுவிறுத்த தன்னோட முகத்தை ஒரு துண்டால தொடச்சிட்டு இருக்காரு. டக்குன்னு திரும்பி பார்த்தா இன்னொரு சிஸ்டர் அங்க நின்றுட்டு இருக்கத பார்த்து பக்குன்னு பயந்துடுறாரு. யாருன்னு பார்த்தா அந்த தூக்கத்திலேயே நடப்பாங்கல்ல சிஸ்டர், அவங்கள அவங்களோட ரூம்ல தூங்க வச்சுட்டு ஏதோ ஒரு சத்தம் வருது, அந்த திசையை நோக்கி நடக்கிறாரு. அங்க போய் பார்த்தா சிஸ்டருக்கு ஊசி போட்டாங்க இல்லையா, அவங்க வயித்துல இருக்க ரெண்டு குழந்தையை கொல்றதுக்காக பாஸ்டர் சவுல் அபார்ஷன் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஃபாதர் எமினன்ஸையும் அவர் ஒரு பால் மாறிங்க அவரே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருக்காரு. இதை ஒளிஞ்சிருந்து பார்த்த பாஸ்டர் ஃபாக்ஸ் என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கும் போதே எமினன்ஸ் சவுல் கிட்ட, இப்ப இந்த அபார்ஷன் ரொம்ப முக்கியமா, நம்ம இதை பண்ணினா பாவம் பண்ண மாதிரி ஆயிடுமே அப்படின்னு நேத்து பாஸ்டர் ஃபாக்ஸ் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்தாரு இல்லைங்களா, அதனால சாத்தானும் தேவ குழந்தையும் பிறக்க போதுன்னே வச்சுக்கலாம், ரெண்டுமே பிறந்து இந்த ஊர்ல இருக்க உலகத்துல இருக்க மக்களை அழிக்கிறதுக்குள்ள நம்ம கருவில இருக்கும் போதே இந்த குழந்தைகளை அழிச்சிட்டா, சாத்தான் பிறக்குதோ தேவ குழந்தை பிறக்குதோ அது பிறக்கும் போது பிறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு, நம்ம மக்களை காப்பாத்துறதா இந்த ரெண்டு குழந்தைகளை காப்பாத்துறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்கு எமினன்ஸ் போயிடுறாரு. இதை கேட்டுட்டு இருந்த ஃபாக்ஸ் டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறாரு, ஏன்னா வெளியில யாரோ பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத சால் உணர்ந்து வெளியில வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல யாரும் இல்லன்னு அவர் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் நேரம் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு, என்ன ஃபாதர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டு குழந்தைகளை வயிற்றுலே கொள்றது பெரிய குற்றமான செயல், இது தேவ குழந்தைகள், மனுஷனால உருவாக்கப்பட்ட குழந்தைகள் கிடையாது, இது பெரிய குற்றம், இவ ஒரு சின்ன குழந்தை மாதிரிங்க அப்படின்ட்டு சிஸ்டர் யூலியனை பார்த்து சொல்ல, ஆமா நானும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஃபாதர் ஃபாக்ஸ் வேற ரூம்ல போய் ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னு பாக்க, அந்த இடத்துல பாஸ்டர் சவுல் விச் கிராஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ஆட்டை பலி கொடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. தீ முகமூடி போட்டுட்டு நிறைய பேர் நின்றுட்டு ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்க, அதை பாஸ்டர் பாத்துட்டாருங்கிற ஒரே காரணத்தினால அவரை சால் துரத்திக்கிட்டு வராரு. ஒரு கதவு மாதிரி இருக்குங்க, அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு ஃபாக்ஸ் நினைக்கும் போது சவுல் அவரோட வயிற்றுல குத்திடுறாருங்க. அந்த கத்தி குத்தியும் தாங்கிக்கிட்டு ஃபாதர் ஃபாக்ஸ் கதவை சாத்திட்டு கடகடன்னு ஓடி போய் சிஸ்டர் யூலியனை காப்பாத்த ட்ரை பண்றாரு. அந்த இடத்துல இமினன்ஸ் இருக்க ஃபாதர் கடகடன்னு யூலியனை காப்பாத்திட்டு இந்த இடத்த விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ல ஏறி இவங்க தப்பிச்சு போலான்னு
ட்ரை பண்றாங்க. பின்னாடியே சவுலு துரத்திட்டு வராங்க. அந்த கதவை உடச்சு போட்டுட்டு இவங்க வெளியில ஒரு பெரிய பூட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கதை வழியா தப்பிச்சு போனோம்னா அதுக்கு சாவி வேணும். இவங்க வந்து அவசரத்துல அந்த சாவி எடுக்க மறந்துருவாங்க. இவங்க காரை வச்சு அந்த கேட்டை இடிச்சு இடிச்சு பாப்பாங்க, திறக்கலன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பவும் ரிவர்ஸ் எடுத்து திரும்பவும் இடிப்பாங்க. அதே சமயத்துல சவுல காட்டுறாங்க, அவர் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவங்களை துரத்திட்டு இருக்காரு. அந்த கார் நிக்கிறத பார்த்து அதை நெருங்கி போறாரு. அங்க பார்த்தா இவங்க யாரையுமே காணோம், ஆனா கீழே ரத்த கரைகள்லாம் இருக்கு. ஃபாக்ஸ் ஃபைட்ல கத்தி குத்துனாரு இல்லைங்களா, அந்த ரத்த கரைகள். அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா பின்னாடி பக்கம் வழியா இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த காம்பவுண்டுக்கு வெளியில இன்னொரு கார் நின்றுட்டு இருக்கா, அது வழியா தப்பிச்சு இவங்க போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஃபாஸ்ட் சவுல் விடாம துப்பாக்கியால சுடுறாரு. நேரா ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறாங்க. அங்க போயிட்டு கிவிக்கு 3 டிக்கெட் கொடுங்க அப்படின்னு ஃபாதர் எமினன்ஸ் 3 டிக்கெட் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்றாரு அங்க சிசிடிவி கேமரா இருக்குன்றதையே. அந்த சமயத்துல இந்த பக்கம் ஃபாதர் ஃபாக்ஸ் லவ்ராக்கு கால் பண்ணி, லவ்ரா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு போன்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருங்க. சரி கண்டிப்பா இந்த சிசிடிவி கேமரா வச்சு நம்மள ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இவங்க வேற ட்ரெயின்ல ஏறி உட்காந்துறாங்க. அந்த இடத்துக்கு டிக்கெட் செக்கர் வந்து, நீங்க கிவிக்கு போறதுக்கு பதிலா டாலியன் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்ன, சிஸ்டர் எங்களுக்கு ரஷ்யன் தெரியாது, நாங்க தெரியாம ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னு இவங்க ஒரு பிரீஸ்ட் ஃபாதர்ங்கிறதுனால அந்த டிக்கெட் செக்கரும் விட்டுட்டு பாருங்க உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, அதை மட்டும் நீங்க கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க ட்ரெயின்ல போயிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல சிஸ்டர் யூலியாவுக்கு பிரெக்னென்ட் பெயின் வருமா, எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கத்துறாங்க. ஃபாதர் எமினன்ஸ் யூலியாவுக்கு ஹெல்ப் பண்ண குழந்தையும் நல்லபடியா பிறந்திருதுங்க. அதை பார்த்துட்டு இருந்த பாஸ்டர் ஃபாக்ஸுக்கு அப்படியே மயக்கம் வந்துருது. அடுத்த சீன்ல டிக்கெட் செக்கர் திரும்பவும் வராங்க. உங்களோட பாஸ்போர்ட் இருக்கா, ஏன்னா இவங்க வேற கண்ட்ரிக்கு போறாங்க இல்லையா அப்படின்னு பாஸ்போர்ட் கேட்டோன்னு, எங்க கிட்ட பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னு எமினன்ஸ் சொல்ல, அவரு ரெண்டு குழந்தைகள் வச்சிருக்கீங்க, குழந்தைகளுக்கான பேப்பர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு, ஒரு குழந்தை வீர் வீர்னு கத்திட்டு இருக்குங்க, இன்னொரு குழந்தை அமைதியா அப்படியே படுத்துட்டு இருக்கு. அமைதியா இருக்க குழந்தையோட முகத்தை பாக்குறாரு. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ திடும்னு போய் தன்னோட தலைய ட்ரெயின்ல இருக்க கண்ணாடியில மோதிக்கிட்டு அப்படியே இவங்களை திரும்பி பார்த்து வீரன் கத்துறாரு. அவர் முகமெல்லாம் ரத்தமா இருக்கு. அந்த சமயத்துல பாஸ்டர் ஃபாக்ஸ் டக்குன்னு முழிச்சு எழுந்துக்கிறாரு. அவர் கனவு கண்ட மாதிரியே ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்காங்க. என்னம்மா இந்த குழந்தைகளுக்கு பேர் வச்சிட்டியா அப்படின்னு யூலியாவை பார்த்து கேட்க, பேர் வச்சிட்டேன், ஒருத்தனோட பேர் சாமுவேல், இன்னொருத்தனோட பேர் ஜாக்கப் அப்படின்னு சொல்றா. நல்லபடியா குழந்தைகளை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. வந்துருதுங்க ஸ்டேஷன் வந்தோடனே எல்லாரும் இறங்கி போறாங்க. அந்த சமயத்துல இவங்களோட கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில வருவாங்க. அதே மாதிரியான பாஸ்போர்ட் செக்கர் நின்றுட்டு ஒவ்வொருத்தரா செக் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே ஃபாதருக்கு தூக்கி வாரி போடுது. இந்த சமயத்துல யூலியா இந்த பக்கமா போக வேணாம், வேற பக்கமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கமா இறங்குறாங்க. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க. அந்த இடத்துல பாஸ்டர் சவுல் நின்னுகிட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் நின்று இருக்கதோ கீவில, இவங்க போய் இறங்குனதோ டாலியன்ல. இவங்க இறங்கி வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லாரா வராங்க. லாரா இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அவங்களோட தாத்தா இருந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுதான் எங்க தாத்தா இருந்த வீடு. அவரு ஒரு ஹண்டர், நல்ல பெயிண்டர். அவரால் ஃபியூச்சரை பார்க்க முடிஞ்சிச்சு, நிறைய காட்சிகளை பார்த்தாரு. ஆனா திடீர்னு அவர் இறந்து போனதுனால இங்க நாங்க வராம போயிட்டோம். அதுக்கப்புறம் இங்க எங்களுக்கு எந்த வேலையும் இல்லாததுனால நாங்க வரல. உங்களுக்கு தேவையான கன்ஸ், அனிமல்ஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்குதுன்னு அந்த ரூம் ஃபுல்லா சுத்தி காட்டுறாங்க. அந்த சமயத்துல உங்க தாத்தா எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு எமினன்ஸ் கேட்க, அது திடீர்னு நடந்துச்சு அப்படின்னு மேல காட்டுறாங்க. உத்தரத்துல கடவுளே உங்களுக்கு இந்த ஜென்மத்திலயும் அடுத்த ஜென்மத்திலயும் பணி செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதி வச்சுட்டு அவர் இறந்து போயிருக்காரு. சரி இது குழந்தைகளை ஒரு ரூம்ல போடலான்ட்டு ஒரு ரூம் யூலியாவுக்கு லாரா காட்ட, எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையாவே ஒரு ஏஞ்சல் மாதிரி, குழந்தைகளுக்காக தொட்டில்லாம் இருக்குது, இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாராக்கு தேங்க்ஸ் சொல்ல அடுத்த சீன்ல காட்டுறாங்க. ஃபாதர் ஃபாக்ஸுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும் இல்லையா, கத்தி குத்து வேற இல்லையா, இதுல ஏடா கூடமா ஒரு தையல் போட்டு வச்சிருப்பாரு, அந்த தையலும் பிரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு சிஸ்டர் யூலியா இன்னொரு தையலை போட்டு நல்ல ஸ்ட்ராங்கா கட்டிட்டு அவருக்கு பேண்டேடு போட்டு விட்டுட்டு சரியாயிடும் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு லாரா வராங்க. லாரா வந்தோடனே பாஸ்டர் ஃபாக்ஸ் வெளியில வந்துடுறாரு. ரெண்டு பேரும் இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு நாள் தங்கணும்னாலும் இந்த இடத்துல தங்கிக்கலாம், இது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான், சோ இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, இன்னைக்கு நைட் நீங்க சேஃப்டியா தூங்குங்க, என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் காலையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கார எடுத்துட்டு போக இந்த பக்கம் ஃபாக்ஸ் அப்படியே மயக்கம் போட்டு விழுவாரா. இந்த பக்கம் பாஸ்டர் சவுல காட்டுறாங்க, ஏதோ ஒரு புக்கை எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள ஒரு பொண்ணோட போட்டோ இருக்குங்க, அது பக்கத்துல ஒரு லெட்டர் எழுதப்பட்டிருக்கு, நான் இந்த பொண்ணை ரொம்பவும் நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஒரு நாள் விடிஞ்சிருது. சிஸ்டர் யூலியா ஃபாக்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே பிறந்ததுல இருந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை எங்கேயுமே நான் அனுபவிக்கல, ஒரு நிறைவான வாழ்க்கையை இந்த இடத்துல நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்த சீன்ல ஃபாதர் ஃபாக்ஸ் அந்த வீட்டை விட்டு இறங்கி காட்டுக்குள்ள போறாரு. அந்த
காட்டுக்குள்ள ஒரு மான் பழக்குள்ள மாட்டிட்டு இருக்கு, அதை அவரு காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அது பயங்கரமா திமிரும் பாருங்க. அப்படியே அதை காப்பாத்தி போடவும் விட்டுறாரு. அந்த சமயத்துல பாஸ்டர் எமினன்ஸ் வந்து, பா சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக நான் வேட்டையாடி மானை புடிச்சிருந்தா ஏன் அவுத்துட்டு இருக்கே, பரவாயில்ல நிறைய ட்ராப் வச்சிருக்கேன், ஏதாவது நமக்கு ஃபுட்டு கிடைக்கும், வா போய் பாக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு மானை புடிச்சு அவரு உரிச்சு வச்சிட்டு இருக்காருங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, பாஸ்டர் சவுல் இருக்காரு இல்லீங்களா, அவரு இப்ப லாராவையே தேடி வந்துட்டாரு. ஏன்னா எங்க தேடி உங்க கிடைக்கலன்னு கண்டிப்பா லாராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். லாராவை தேடி வராரு, அவங்க வீட்டுக்கும் வராரு. அங்க கால் முடியாம ஒரு வேலைக்காரமா இருக்காங்க. அந்த கால் முடியாத வேலைக்காரம்மா எதாச்சியா கிச்சனை விட்டு வெளியில வரும்போது பாஸ்டர் சவுல் அவரை பாத்துறாரு. அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் காட்டுறாங்க, ஃபாக்ஸுக்கும் யூலியாவுக்கும் ஒரே நேரத்துல ஒரே ட்ரீம்ஸ் வருதுங்க. வேற ஒண்ணும் இல்ல, இந்த ரெண்டு குழந்தைகள் பிறந்ததுக்கு இவங்க ரெண்டு பேரு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஒரு சேர ஒரே கனவை காணுவாங்க. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் யூலியா ஃபாக்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றான். அந்த சமயத்துல கதவுகள் தட்டப்படுது. டக்குன்னு யாருன்னு திறந்து பார்த்தா லாரா. உடம்பு முழுக்க பிளட்டுங்க. யாரோ ஒருத்தன் பிளட் நிறைஞ்ச பவுச்சாலே இவங்க அடிச்சிருப்போம் போல இருக்கு. நான் ஊர் உலகமே சர்ச்சையா போயிட்டு இருக்கு. இப்ப லாரா பத்தி தான் எல்லாரும் பொருளிய கிளப்பி பேசிட்டு இருக்காங்க. ஊர்ல நிறைய வைரஸ் கிருமிகள் பரவுது, குழந்தைகள் எல்லாம் ஹாமா நடந்துக்கிறதுக்கு லாரா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஊர் உலகமே பேசிட்டு இருக்கு. நம்ம இங்க இருக்க வேணாம், எல்லாரும் கிளம்பி கனடா நோக்கி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கா. சரி வா நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலான்ட்டு லாராவோட வீட்டுக்கு போறதுக்காக ஃபாக்ஸ் கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா வீடு ஜிலோனு காலியா இருக்கு. என்ன வேலைக்காரமா வரலையா, என்ன சந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நேரா தன்னோட பெட்ரூமுக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எடுக்கலாம்னு போறான். அங்க யாரும் இவள உத்து பாக்குற மாதிரி இருக்கு. அதை ஃபீல் பண்ண லாரா, என்ன சந்த அம்மாவுக்கு ஏன் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணலான்ட்டு அல்மாரிக்கு போறா. அங்க பார்த்தா நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் நம்ம யூலியாவுக்கு கொடுக்கலாம் என்ன ஃபாக்ஸ் சொல்ற அப்படின்னு பேசிக்கிட்டே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பெட்டியில பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவ கபோர்டுக்கு கீழே காட்டுறாங்க. அந்த வீட்டுல செய்யற வேலைக்காரமாவோட டெட் பாடி அந்த கபோர்டுக்கு கீழே இருக்கு. அத லாரா கவனிக்கவே இல்லைங்க. அடுத்து இன்னொரு ரூமுக்கு போறா. அப்போ ஃபாதர் சவுல் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் லாரா அதை கவனிக்கல. அடுத்து தன்னோட பெட்ரூம்ல போய் பேக் பண்ண போறா. அந்த ரூம்ல பார்த்தா ஸ்கிரீன் எல்லாம் விலகி போயிருக்குது. யாரோ நம்மள நோட் பண்றாங்களே அப்படின்ட்டு டக்குன்னு ஃபாக்ஸ் கூப்பிட்டு, இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்க மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, யாரும் இல்லம்மா இங்க பாரு நான் மட்டும்தான் இருக்கேன், பேக் பண்ணிட்டு வா சீக்கிரமா போகலாம் அப்படின்னு அவ சொல்ல சரின்னு அவளும் சமாதானம் ஆயிடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஃபாதர் எமினன்ஸ்க்கு பயங்கரமான ஒலிகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்குங்க. குழந்தைய கொல்லு மக்களை காப்பாத்து, குழந்தைய கொல்லு மக்களை காப்பாத்து அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சில வாய்ஸ் கேட்டோன்னு இவருக்கும் இல்யூஷன்ல குழந்தைய கொல்ற மாதிரி எல்லாம் காட்சிகள் வருது. தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல இவர் உட்காந்துட்டு இருக்க ஜன்னலுக்கு வெளியில யாரோ ஒரு மனுஷன் நின்று இவரே பாத்துட்டு போற மாதிரி இருக்கு. இவரும் துப்பாக்கி எடுத்துட்டு ஜன்னலுக்கு வெளியில நின்னோட ஃபாலோ பண்ணிட்டு காட்டுக்குள்ள போறாரு. காட்டுக்குள்ளயும் அதே வாய்ஸ், குழந்தைய கொல்லு மக்களை காப்பாத்து, குழந்தைய கொல்லு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. தூரத்துல பார்த்தா அந்த வெளியில நடந்து போனவன் கோட் ஷூட் போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவரு கிட்டக்கு போய் அவனை திருப்பினா, நீ எதை வளர்க்குறியோ அதாவே ஆவ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றான். அந்த சமயத்துல இவர் அப்படியே பின்னாடி நடக்கிறாரு. இவர் கவனிக்காத நேரத்துல இவர் வச்ச பொறியிலே இவரோட கால் மாட்டிக்குது. அந்த சமயத்துல அங்க சுத்திட்டு இருக்க நரி எல்லாம் இவர் அப்படியே சுத்து போடுதுங்க. அந்த சமயத்துல அந்த கோட்டு போட்டா, சாமி வலியும் வேதனையும் உனக்கு இருக்க கூடாது அப்படின்னு நீ நினைச்சினா அந்த சாத்தான் குழந்தைய கொல்றதுக்கு உதவி செய் அப்படின்னு இவருக்கு கோவம் வந்து மூஞ்சிலே துப்பிடுறாரு. அப்படியா, நீ அந்த சாத்தான் குழந்தைய வளர்க்க நினைச்சினா நீ இறந்து போ, உனக்கு இதுதான் விதி அப்படின்னு விட்டுட்டு போக அங்க இருக்க நரியெல்லாம் அவரை கடிச்சு அதே இடத்துல கொண்டுடுதுங்க. இந்த கோட்டை சுட்டு போட்ட ஆசாமி வேற யாரும் கிடையாதுங்க, இவரோட மனசாட்சி தான். ஈ சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, லாரா தன்னோட கம்பெனிக்கு அவ ஒரு மைண்ட் கம்பெனி வச்சிருக்கா. அந்த கம்பெனினாலதான் தண்ணி கட்டு போச்சு, வைரஸ் வந்துருச்சுன்னு ஊர் உலகமே பேசிட்டு இருக்கு. அதனால அங்க போய் பார்த்தா ஒரே பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் சேர்ந்து லாராவை தாக்கத்துக்கு வராங்க. இருந்தாலும் இவ பேட்ரோலோட தான் போயிருப்பா. அந்த சமயத்துல பார்த்தா ஒருத்தன் கம்பி எடுத்து ஆணிகள் எல்லாம் எடுத்து கடிச்சுக்கிட்டு தன்னோட பல்ல தானே உடைச்சுக்கிறான். அந்த அளவுக்கு டிமானிக் ஆக்டிவிட்டிஸ் ஊர் உலகமே சுத்தி பரவி கிடக்குது. இவ அத்தனை பந்தோபஸ்தோட போயிருந்தாலும் அப்படி இருந்தும் அங்க நடந்த கை கலப்புல ஒரு லேடி துப்பாக்கியால லாராவே சுட்டுறா. ஹாஸ்பிட்டல்ல லாராவை அட்மிட் பண்ணாலும் அவ உயிர் பிழைக்கலங்க. வெளியில இவர் வந்து கார் எடுக்கிறாரு ஃபாக்ஸ். இந்த சமயத்துல தூரத்துல இன்னொரு கார்ல பாஸ்டர் சவுல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வந்து அவரும் காரை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பக்கம் காட்டுறாங்க, யூலியா பாஸ்டர் எமினன்ஸ் தேடி தேடி பாக்குறா. அடுத்த சீன்ல பாஸ்டர் பாக்ஸும் வந்துடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை காட்டுக்குள்ள தேடிட்டு போனா காட்டுக்குள்ள நரிகள் அவரை கந்திர கோலமா கடிச்சு போட்டுருக்கு. அதை பார்த்த உடனே பாஸ்டர் பாக்ஸ் பயங்கரமா கத்தி அந்த பாக்ஸ் எல்லாம் துரத்தி விட்டுட்டு அவரோட இறந்த உடலையாவது எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணலான்னு இழுத்துக்கிட்டே போறாருங்க. அப்புறமா தள்ளு வண்டியில வச்சு அவரோட டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அவரை தகனம் பண்றாங்க. அந்த சமயத்துல பாஸ்டர் சவுல் அதை தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு குழந்தைய கொல்லலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அந்த சமயத்துல ரெண்டு குழந்தைகளும் தொட்டில கிடக்குங்க. அங்க இருக்க ஓவியங்கள் எல்லாம் பாக்குறாரு. தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து எந்த குழந்தைய கொல்லலாம், இது கடவுளோட குழந்தை இது சாத்தனோட குழந்தைன்னு தெரியாம அப்படின்னு நின்னுட்டு
இருக்காரு. சரி, ரெண்டு குழந்தையுமே கொண்டுடலாம் அப்படின்ட்டு கத்தி எடுத்து ஓங்கி குழந்தைய நோக்கி குத்தலான்னு போறாரு. அந்த சமயத்துல யூலியா அந்த இடத்துக்கு வந்து இவரு தாக்க, யூலியாவை திரும்ப இவரு தாக்க ரெண்டு பேருக்கும் கை கலப்பாயிடுது. சவுல் அடிச்சதுல யூலியா மயக்கமே ஆயிடுறா. அதே சமயத்துல பாக்ஸ் அந்த இடத்துக்கு வந்து சவுல போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. தாக்குனதுல சவுலுக்கு பலத்த அடி இருந்தாலும் சாத்தானோட குழந்தைய கொல்லணும் அப்படிங்கறதுலயே குறியா இருப்பாரு. ரெண்டு பேருக்கும் கை கலப்பு நடந்துட்டு இருக்கும். பக்கத்துல இருக்க சிலுவையை எடுக்கலான்ட்டு பாக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சிலுவையும் அவர் கைக்கு கிடைச்சிருங்க. ரெடி சவுலுக்கு ஒரு கண்ணதான் இருக்கும். அந்த தெரிஞ்சிட்டு இருக்க ஒரு கண்ணையும் அந்த சிலுவையை வச்சே பாக்ஸ் குத்திடுறாரு. அதே சமயத்துல யூலியா பின்னடியில இருந்து துப்பாக்கியால சவுல சுட அவருக்கு குத்துயிரும் கொலையுயிருமா இருக்கு. அந்த சமயத்துல கூட நீ குழந்தைய கொல்லலன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை சொல்லிட்டு அவரும் இறந்துடுறாரு. ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல யூலியாவோட கண்ணுக்கு அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி வசிச்சிட்டு இருந்த லாராவோட தாத்தா உருவம் தெரிய அவரை பார்த்து யூலியா வீச்சு கத்திடுறான். அதே சமயத்துல அவரு இல்ல எதையோ பாக்குறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் பரன்ல ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க. அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா நிறைய ஓவியங்கள் இருக்கு. அதுல லவ்ராக்கு பிரெக்னண்டா இருந்தது, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது, லூமினன்ஸ் பாக்ஸால கடிச்சு கொல்லப்பட்டது, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்த ட்ரீம்ஸ், அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தைய வளர்க்குற மாதிரியான பல ஓவியங்களை அவரோட தாத்தா அப்பவே வரைஞ்சு வச்சிருக்காருங்க. இந்த ஓவியங்கள்லாம் எடுத்து யூலியா பாக்ஸ் கிட்ட காமிச்சு இங்க பாருங்க, இதை பார்த்தாவது நம்புங்க, உங்களோட பேபி லவ்ரா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த குழந்தைய வளர்க்குறோம், இந்த ஓவியங்களை பார்த்தாவது நம்புங்க அப்படின்னு சொன்னோன்னு சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த சீன்ல பாக்ஸுக்கு பயங்கரமான கனவுகள்லாம் வருது. சமயத்துல லவ்ரா கனவுல வர மாதிரி இருக்கு. அவளுடைய ஆவி அவருக்கு முன்னாடி தோன்றி எப்படியாவது அந்த பேய் குழந்தைய கொண்டுடு. அவளோட குழந்தை கடவுளுக்காக பிறந்திருக்கு, சாத்தானோட குழந்தை மனிதர்களை அழிக்கிறதுக்காக பிறந்திருக்கு, எப்படியாவது அந்த சாத்தான் குழந்தைய கொண்டுடு, மக்களை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு கண்ணிலேந்து கொடக்கூடாது கண்ணீரா கொட்டுதுங்க. கில் த சைல்டு, கில் யோர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையும் சொல்லிடுது. அதையே பாக்ஸும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் யூலியாவை காட்டுறாங்க. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளோட பக்கத்துல லவ்ராவோட தாத்தா படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. கேந்து ஓடிப்போ அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. அதுக்குள்ளேயே உஷாராகி கதவு கிட்ட டேபிள நவுத்தி வைக்கிற. அதே சமயத்துல பாக்ஸ் அந்த கதவை உடச்சுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு குழந்தைகளையும் கொல்றதுக்கு வேற வழி இல்ல இல்லைங்களா. இதுல எது சாத்தான் குழந்தை எது தேவ குழந்தைன்னு யாருக்குமே தெரியாது. அதனால ரெண்டு குழந்தையும் கொல்றதுக்காக கதவை படார் படார்னு உடச்சிட்டு இருக்க. அதே சமயத்துல லாரா ஒரு கூடையில குழந்தைகளை வச்சு ஜன்னல் வழியா தப்பிச்சு வெளியில ஓடிடுறா. இவரும் கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வர இவ ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடுறத பாத்துறாரு. பின்னாடியே இவரும் தத்திட்டு போறாருங்க. அந்த சமயத்துல அங்க ரெண்டு போலீஸ் ஆபீசர் தன்னோட பேட்ரோல் கார்ல வந்து நின்னுட்டு இங்க ஏதோ கன் ஃபயர் சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல இவ கூடையோட குழந்தைய தூக்கிட்டு எங்களை காப்பாத்துங்க, எங்களை கொல்ல வராங்க, எங்களை கொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா யாரு என்ன சொன்னாங்க, என்ன சொல்லி உங்களை கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் கேட்க. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு பாக்ஸும் வந்துடுறாரு. இந்த வேகத்துல தான் கையில இருக்கிற ஒரு ஈடி மாதிரியான ஆயுதத்துல அவர் ஒரே குத்து. அதே இடத்துல ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர் இறந்துடுறாரு. ரெண்டாவது போலீஸ் ஆபீசர் பயங்கரமா ட்ரை பண்ணி இவர்கிட்ட சண்டை போடலாம்னு நினைக்கிறாரு. அவர் ரெண்டு கண்களையும் பாக்ஸ் குத்திடுறாரு. ரெண்டாவது போலீஸ் ஆபீசரையும் கொண்டுறாரு. அந்த சமயத்துல கீழே கொடுந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு யூலியா பயங்கர படு வேகமா ஓடிட்டு இருக்கா. அவ ஓடி நிக்கிறது மலை முகடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட. அதுக்கு மேல ஓட முடியாது, கீழே பெரிய பள்ளத்தாக்கு இருக்குங்க. அந்த இடத்துக்கிட்ட போனோன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு திரும்பி பாக்ஸ பார்த்து நீயும் நானும் இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் கடவுளால படைக்கப்பட்டோம், மேரியன் ஜோசப் மாதிரி அப்படின்ற மாதிரி டயலாக் எல்லாம் பேசுறா. அதே சமயத்துல பாக்ஸும் இங்க பாரு, நல்ல குழந்தைய கொல்ல போறது இல்ல, தன்னோட குழந்தையதான் கொல்ல போறோம், அதை கொல்றதுனால உலக மக்களை காப்பாத்தலாம், இந்த உலகத்தை காப்பாத்தலாம், பாரு கிரகணம் வந்த மாதிரி சூரியனையே கருப்பு நிலா முழுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி கிரகணம் வந்த மாதிரி காட்டுறாங்க. இவ கையில இருக்க ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தைய பிடிங்கிட்டு போய் கொல்லலான்னு ட்ரை பண்றாரு. சமயத்துல குழந்தைய தூக்கி பிடிக்கும் போது கிரகணமும் கம்ப்ளீட்டா ஒரு சேர வந்து பூமியே இருட்டாயிடுதுங்க. சமயத்துல இந்த குழந்தைய எப்படிடா கொல்றது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையவே பாத்துட்டு இருக்காரு. அந்த குழந்தையும் அமைதியா இவரே பாத்துட்டு இருக்கு. அதே சமயத்துல யூலியா தான் கையில இருந்த துப்பாக்கியால பாக்ஸ நோக்கி சுட அவர் அப்படியே மண்டிட்டு உட்காந்துடுறாரு. நான் சொல்றது திரும்ப கேளுங்க, இந்த ரெண்டு குழந்தைகளும் பிறக்கிறதுக்கு நம்ம தான் காரணம், உங்களோட நினைவுகளால் தான் இந்த பிள்ளைங்க பிறந்திருக்காங்க, நமக்கு ட்ரீம்ஸ் எல்லாம் கடவுள் காட்டினாரு இல்லைங்களா, சோ இந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கறது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு குழந்தைய தொட்டியில படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சென்டென்ஸ் சொல்றாங்க. நீ பாருங்க, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசமே இல்ல, நல்லது இருக்கிற இடத்துல கெட்டதும் இருக்கதான் செய்யும். இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஸ்ட்ரென்த் வளர்ந்து அண்ணனும் தம்பியும் மோதிக்கும் போது அதுல தீமை அழியும் இல்லையா, அப்பா அழிஞ்சிட்டு போட்டும், அதுவரையும் இந்த குழந்தைங்களை நம்ம பாதுகாப்பா வளர்ப்போம், நம்ம அன்போட வளர்ப்போம், அன்பு சொல்லி கொடுத்து வளர்ப்போம்ன்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. உலகம் முடிவுக்கு வரும் பொழுது அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் பிறப்பான், அவன் பிறக்கும் பொழுது கடவுளும் பிறப்பார், அவனை இப்படிதாங்க அழிக்கவும் அழிக்க முடியாது, அவன் வளர்ந்தே தீருவான், அவனை அழிக்கிறதுக்காகவே கடவுளும் வளர்வாரு, கடைசியில கடவுள் கையால தான் அவன் இறப்பான்ற மாதிரி அதே சமயத்துல இந்த உலகமும் அழியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்கு இல்லையா. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.